தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம உபாசகர் ஜோதிடர் திரு என் ஸ்ரீதர் அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம்படி கணித்த 12 ராசிகளுக்கான தினப்பலனை காண்போம். இன்று 1/1/2021 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் மார்கழி மாதம் 17 தேதி. இன்று ஆங்கில வருட பிறப்பு. இன்று காலை 10 முதல் திருதியை திதி. இன்று இரவு 8:53 வரை பூச நட்சத்திரம், அதன் பின்பு ஆயுள்ய நட்சத்திரம். இன்று காலை 6:30 முதல் மரணயோகம் கூடிய நாள். இன்று பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்கள் விநாயகர் மற்றும் தங்கள் குல தெய்வத்தை வணங்கிட சந்திராஷ்டம பாதிப்பு குறையும். மேலும் 12 ராசிகளுக்கான தினப்பலனை காண்போம். எப்பொழுதும் பெரியவர்களை மதித்து நடக்கும் மேஷராசி நேயர்களே, இன்று உற்சாகமான மனநிலை, தெளிவான சிந்தனை தங்களுக்கு அமையும். அற்புதமான நாள். இன்று மனதில் இருந்த குறைகள் நீங்கி புத்துணர்ச்சி அதிகரிக்கும். இன்று அனைத்து துறையினருக்கும் சந்தோஷப்பட வேண்டிய நாள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் கணபதியை வழிபடுவது மிகவும் நல்லது. புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில் தேர்ந்தவரான ரிஷபராசி நேர்களே, இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அசதி சோர்வு அதிகம் இருக்க வாய்ப்புள்ளது. உணவு உண்பதில் கவனம் தேவை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது அம்மனை மட்டுமே. அனைவரிடமும் கராராக நடந்து கொள்ளும் மிதுனராசி நேயர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். தாங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று மாலைக்குள் தங்களுக்கு வந்து சேர வாய்ப்புள்ளது. சுப செலவுகள் அதிகரித்தாலும் லாபம் அதிகரிக்கும். கவனத்தை சிதற விடாமல் முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது விநாயக பெருமானை மட்டுமே. உறவுகள் இடத்தில் அதிக பாசம் வைத்திருக்கும் கடகராசி நேர்களே, இன்று புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதை போலவே புதிய நபர்களை அதிகம் சந்திப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தங்களுக்கு இன்று தோன்றும். அதனால் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது நாக தேவதைகள். அறநெறியில் நடக்க விரும்பும் சிம்மராசி நேயர்களே, இன்று தங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது அதனால் தங்களுக்கு மிகுந்த சிறப்புகள் கிடைக்கப்பெறும். ஆன்மீகவாதிகளை சந்தித்து அவர்களிடம் உரையாடி வந்தால் மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும். இந்நிலை தொடர தாங்கள் வணங்க வேண்டியது உக்ர தெய்வமாகிய காளி அம்மனை. இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்ட கன்னிராசி நேயர்களே, இன்று தங்களுக்கு உதயமாகும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வெற்றி வசப்பட வாய்ப்புள்ளது. நல்ல தொடர்பு கிடைக்க பெறுவீர்கள். தங்கள் தொழிலில் அபிவிருத்தி அடையும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது முருகப்பெருமானை மட்டுமே. தர்ம நெறியில் அதிக நாட்டம் கொண்ட துளாராசி நேர்களே, இன்று நன்மைகள் வந்து குவியும் நாள். தொட்டது துலங்கும். உறவுகள் இடத்திலிருந்த பிரச்சனைகள் விலகி இன்பமான சூழ்நிலை காணப்படும். நண்பர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை மனதுக்கு சந்தோஷத்தை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது சிவபெருமானை மட்டுமே. வார்த்தையை கவனமாக பேசும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்று சுகமான செய்திகள்,
தங்களை வந்தடைய போகிறது. எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் வாங்க போகிறீர்கள். குடும்பத்தில் பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். தூர தகவல்கள் நன்மை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமியை மட்டுமே. மூத்தோர் சொல் கேட்டு நடக்கும் தனுசு ராசி நேயர்களே, இன்று தங்கள் பணிவின் காரணமாக அனைவராலும் பாராட்ட பெறுவீர்கள். தங்கள் செயல் வெற்றியை பெற வாய்ப்புள்ளது. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிகரிக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வழிபட வேண்டியது ஸ்ரீ ஹனுமனை. அனைவரிடத்தும் பாசமாக நடந்து கொள்ளும் மகர ராசி நேயர்களே, இன்று மனதில் பயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்த்த முயற்சி வெற்றி அடையாமல் போகலாம். கவலை வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும். பகைவர்களின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் தக்க நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க தாங்கள் வணங்க வேண்டியது நவ கிரகங்களை மட்டுமே. சிரித்த முகத்துடன் காட்சி தரும் கும்பராசி நேர்களே, இன்று எந்த ஒரு செயலிலும் இடைவிடாத முயற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக வெற்றி மாலைக்குள் கிடைக்கப்பெறும். உறவினர்களின் வருகை இன்று அதிகமாக இருக்கும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இன்று பெருமாளை வழிபடுவது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் இடைவிடாத முயற்சி செய்யும் மீனராசி நேயர்களே, இன்று குடும்ப உறவுகளிடத்தில் பாசம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். புதிய நபர்கள் மூலம் தொழிலில் லாபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று தாங்கள் காமதேனுவை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.